Welcome to our channel. நான் புதிய மீனவன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நம்ம போட்ல சுமார் 2 டன் எடைக்கு சீலா மீன்களும் அது மட்டும் இல்லாத 250 கிலோ எடை உள்ள ஒரு பெரிய பன்னி மீன் ஒன்னு மாட்டி இருந்தது அந்த வீடியோவை தான் இப்ப பார்க்க போறோம் Video பாக்குற இந்த மீன் தான் சீலா மீன். இந்த மீன் பாத்தீங்கனா பெருமாள் பவளப்பாறுகள் இருக்கிற இடத்துல தான் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கும். கரையோர பகுதியில்ல இந்த மீன்லாம் பாத்தீங்க சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்கும். பவளப்பாறு இருக்கிற இடத்துல தான் பாத்தீங்க பெரிய மீன்களும் மாப்பு மீன்களும் அங்க தான் இருக்கும். இந்த மாதிரி பவளப்பாறுகள்ல இருக்கிற மாப்பு மீன்களை பாத்தீங்க நம்ம டிவி வச்சு தான் பாப்போம். நம்ம போட்டு கீழ பாத்தீங்க பெருசா ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் வழியா தண்ணிக்கு கீழ என்ன இருக்கு? பவளப்பாறு எங்க இருக்கு? மீன்கள் இருக்கா அப்படின்றது லென்ஸ்ல நமக்கு டிவில காட்டும். அதான் எப்படி காட்டுதுன்னு பாருங்க. இந்த சிகப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து மீன். அதுக்கு கீழே கருப்பு கலர்ல ஒரு லேயர் தெரிது பாத்தீங்களா அதுதான் வந்து பவளப்பாறு அதுக்கு மேல தான் மீன் இருக்கு பவளப்பாறு கூட ஒட்டன மாதிரி இருந்தது அது கூட சேந்த மாதிரி இருந்ததுன்னா அங்க வலை போட மாட்டோம் ஏன்னா வலை மாட்டி கிழிஞ்சிரும் அதனால பவளப்பாறு விட்டு மீன்கள் மேல வந்தா மட்டும் தான் நாங்க வலை போட்டு மீனை பிடிப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் வீடியோ கட் பண்ணி தான் போட்டுருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னி மீன் இந்த மீனோட எடை பார்த்தீங்கன்னா 250 கிலோ இருந்தது இந்த மீன் கயிறு போட்டு கட்டிட்டு இப்போ இந்த பைப்பர் போட்டில் இந்த மீனை ஏற்றணும் சீலா மீன்கள் நாங்கள் முன்னாடியே ஏற்றிட்டோம் ஆள் கம்மியாக வந்ததுனால வேலை கொஞ்சம் நிறையா இருந்தது அதனால் வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியல ஏற்கனவே நம்ம சேனலில் வலை வளைக்கிற வீடியோலாம் போட்டு இருக்கேன் அது வலை வளைக்கிறது எப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இந்த சீலா மீன்கள் பார்த்தீங்கன்னா 2 டன் வரைக்கும் இருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 டன் 950 கிலோ இருந்தது மொத்த சீலா மீன்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்ணால் மீன் பிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் போட்டில் ஏற்றிட்டு போய் தான் ஹார்பரில் விற்க முடியும் ஸ்டீல் போட்டில் பிடிச்சா மட்டும்தான் அதில் ஐஸ் பாக்ஸ் இருக்கும் அதிலே 2 நாள் 3 நாள் அங்கே தங்கி மீன் பிடிப்போம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ பைப்பர் போட்டில் ஏற்றிட்டு போய் தான் ஹார்பரில் விற்க முடியும் அதனால் இப்போ எல்லா மீனும் பைப்பர் போட்டில் ஏற்றிட்டோம் அடுத்து இன்னும் ஒரு 2 டேஸில் இதே மாதிரி வஞ்சர் மீன் பிடிச்சிருந்தோம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உடனுக்குடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்